டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவார்த்தையில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 14, அடிமைத்தனத்தில் நின்று திரும்புதல். ஆண்டவர் யாக்கோபின் மீது இரக்கம் காட்டி இஸ்ரேலை மீண்டும் தேர்ந்து கொள்வார். அவர்களை அவர்களுடைய நாட்டில் அமைதியுடன் வாழச் செய்வார். வேற்று நாட்டவரும் அவர்களை நாடி வந்து யாக்கோபின் குடும்பத்தாரோடு சேர்ந்து கொள்வார்கள். மக்கள் இனங்கள் அவர்களை அழைத்து வந்து அவர்களது சொந்த இடத்திற்கு அவர்களை இட்டு செல்வார்கள். அவ்வேற்று நாட்டாரை ஆண்டவரின் நாட்டில் இஸ்ரேல் குடும்பத்தார் அடிமைகளாகவும் அடிமை பெண்களாகவும் உரிமையாக்கி கொள்வர். தங்களை அடிமைப்படுத்தியவர்களை அடிமையாக்குவார்கள். அவர்களை ஒடுக்கியவர்கள் மேல் ஆட்சி செலுத்துவார்கள். பாபிலோனிய அரசன் மீது வசைப்பாடல். ஆண்டவன் உன்மேல் சுமத்திய துயரையும் இடரையும் கடுமையான அடிமை வாழ்வையும் அகற்றி அமைதி வாழ்வை உனக்கு தரும் நாளில் பாபிலோன் மன்னனுக்கு எதிராக இந்த ஏளன பாடலை எடுத்துக்கூறு. ஒடுக்கியவன் ஒளிந்தானே, அவன் ஆணவமும் ஓய்ந்ததே. தீயோரின் கோளையும் ஆட்சியாளரின் செங்கோலையும் ஆண்டவர் முறித்து போட்டார். அவர்கள் கோபத்தால் வெகுண்டு அடிமேல் அடியாக மக்களினங்களை அடித்து நொறுக்கினார்கள். பிற நாட்டினரை தொடர்ந்து கொடுமைப்படுத்தி கடுமையாய் ஆண்டார்கள். மண்ணுலகம் முழுவதும் இளைப்பாறி அமைதியில் மூழ்கியிருக்கின்றது. மகிழ்ச்சியால் ஆர்ப்பரித்து ஆரவாரம் செய்கின்றது. தேவதார் மரங்களும் லெபனோனின் கேதுரு மரங்களும் உன் வீழ்ச்சியால் கழிப்படைகின்றன. நீ வீழ்ந்து கிடக்கும் இந்நேரம் முதல் எமை வெட்டி வீழ்த்த எமக்கெதிராக எழுபவர் எவரும் இல்லை என பாடுகின்றன. நீ வரும்போது உன்னை எதிர்கொள்ள கீழுள்ள பாதாளம் மகிழ்ச்சியால் பரபரக்கின்றது. உலகின் இறந்த தலைவர்கள் அனைவரும் உன்னை வரவேற்குமாறு அவர்களை எழுப்புகிறது. வேற்றினத்தாரின் அரசர்கள் அனைவரையும் அவர்தம் அரியணையை விட்டு எழச் செய்கிறது. அவர்கள் அனைவரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களைப் போல் வலுவிழந்து போனாயே, எங்களின் கதியை நீயும் அடைந்தாயே, உன் இருமாப்பும் உன் வீணைகளின் இசையொலியும் பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டன. புழுக்கள் உனக்கு கீழ்ப்படுக்கையாக்கும், பூச்சிகள் உன் போர்வையாகும். வைகரை புதல்வனாகிய விடிவெள்ளியே, வானத்திலிருந்து நீ வீழ்ந்தாயே. மக்களினங்களை வலிமை குன்ற செய்தவனே, வெட்டப்பட்டு தரையில் விழுந்தாயே. நான் விண்ணுலகிற்கு ஏறி செல்வேன். இறைவனுடைய விண்மீன்களுக்கு மேலாக உயரத்தில் என் அரியணையை ஏற்படுத்துவேன். வடபுறத்து எல்லைப் பகுதியில் உள்ள பேரவை மலைமேல் வீற்றிருப்பேன். மேக திரள் மேல் ஏறி உன்னதற்கு ஒப்பாவேன் என்று உன் உள்ளத்தில் உரைத்தாயே. ஆனால் நீ பாதாளம் வரை தாழ்த்தப்பட்டாய், படுகொலியின் அடிமட்டத்திற்குள் தள்ளப்பட்டாயே. உன்னை காண்போர் உற்று நோக்கி கூர்ந்து கவனித்து மண்ணுலகை நடுநடுங்க செய்தவனும் அரசுகளை நிலைகுலைய செய்தவனும் பூ உலகை பாலை நிலமாயாக்கி அதன் நகரங்களை அழித்தவனும் தன்னிடம் சிறைப்பட்டவர் வீடு திரும்ப விடுதலை அளிக்காதிருப்பவனும் இவன்தானோ என்பர். மக்கள் இன மன்னர்கள் அனைவரும் அவரவர் உறைவிடங்களில் மாட்சியுடன் படுத்திருக்கின்றனர். நீயோ அருவறுப்பான அழுகிய இலை போல உன் கல்லறையிலிருந்து வெளியே வீசப்பட்டிருக்கிறாய். வாளால் வெட்டி வீழ்த்தப்பட்டு நாற்றம் எடுத்த பிணம் போல கிடக்கின்றாய். கல்லறையில் அவர்களோடு நீ இடம்பெற மாட்டாய், ஏனெனில் உன் நாட்டை நீ அழித்து விட்டாய், உன் மக்களை கொன்று போட்டாய். தீங்கிழை போரின் வழிமரபு என்றுமே பெயரற்று போகும். மூதாதையரின் தீச்செயல்களை முன்னிட்டு அவர்கள் புதல்வர்களுக்கு கொலைகளத்தை தயார்படுத்துங்கள். நாட்டை உரிமையாக இனி அவர்கள் தலையெடுக்கக்கூடாது. பூ உலகின் பரப்பை அவர்கள் நகரங்களால் நிரப்பக்கூடாது. பாபிலோனுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு. அவர்களுக்கு எதிராக நான் கிளர்ந்தெழுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். பாபிலோனின் பெயரையும் அங்கே எஞ்சியிருப்போரையும் மரபினரையும் வழித்தோன்றல்களையும் இல்லாதொழிப்பேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாட்டை முள்ளம்பன்றிகளின் இடமாக்குவேன். சேரும் சகதியும் நிறைந்த நீர்நிலையாக்குவேன். அழிவு என்னும் துடைப்பத்தால் முற்றிலும் துடைத்துவிடுவேன் என்கிறார் படைகளின் ஆண்டவர். படைகளின் ஆண்டவர் ஆணையிட்டு கூறுகின்றார், நான் எண்ணியவாறு யாவும் நடந்தேறும். நான் தீட்டிய திட்டமே நிலைத்து நிற்கும். என் நாட்டில் அசிரியனை முறியடிப்பேன். என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனது நுகத்தடி அவர்களை விட்டு அகலும். அவன் வைத்த சுமை அவர்கள் தோளில் இருந்து இறங்கும். மண்ணுலகம் முழுவதையும் பற்றி நான் தீட்டிய திட்டம் இதுவே. பிற இனத்தார் அனைவருக்கும் எதிராக நான் ஓங்கியுள்ள கையும் இதுவே. படைகளின் ஆண்டவர் தீட்டிய திட்டத்தை சீர்குலைக்க வல்லவன் எவன்? அவர் தம் கையை ஓங்கியிருக்க அதை மடக்கக்கூடியவன் எவன்? பெலிஸ்தியருக்கு எதிராக தண்டனை தீர்ப்பு. ஆகாசு அரசன் இறந்த ஆண்டில் இந்த திருவாக்கு அருளப்பட்டது. பெலிஸ்திய நாட்டின் அனைத்து மக்களே, உங்களை அடித்த கோல் முறிந்து விட்டதற்காக அக்களிக்காதீர்கள். ஏனெனில் பாம்பின் வேரி நின்று கட்டுவிரியன் புறப்பட்டு வரும். அதன் கனியாக பறவை நாகம் வெளிப்படும். ஏழைகளின் தலைப்பிள்ளைகள் உணவு பெறுவார்கள். வறியவர்கள் அச்சமின்றி இளைப்பாறுவார்கள். உன் வழிமரபை பஞ்சத்தால் நான் மடிய செய்வேன். உன்னில் எஞ்சியிருப்போரை நான் கொன்றொழிப்பேன். வாயிலே வீறிட்டு அழு, நகரே கதறி அழு. எல்லா பெலிஸ்திய மக்களை மனம் பதறுங்கள். ஏனெனில் வடபுறத்திலிருந்து புகையென படை வருகின்றது.
அதன் போர் வீரருள் கோழை எவனும் இல்லை. அந்த நாட்டு தூதருக்கு என்ன மறுமொழி கூறப்படும்? சீயோனுக்கு அடித்தளமிட்டவர் ஆண்டவர். அவர்தம் மக்களுள் துயருறுவோர் அங்கேயே புகலிடம் பெறுவர் என்பதே. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.